கைஸ், மாஸ்டர் 3 படத்தை நம்ம தளபதி ரிலீஸ் பண்றதுக்காக என்னென்ன முடிவுகள் எடுத்தாரோ என்னென்ன பண்ணாரோ அது எல்லாத்தையுமே பார்த்தோம்னா அப்டேட் அஜித் அவர்கள் வந்து வலிமை 3 படத்துக்காக பண்ண போறாராமா. ஃபர்ஸ்ட் மாஸ்டர் 3 படத்தை எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே தியேட்டர் மட்டும்தான் ரசிகர்களுக்காக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் நம்ம தளபதி உறுதியா இருந்து படத்தை தியேட்டரிலும் ரிலீஸ் பண்ணாரு. அந்த ஒரு முடிவு தான் இப்ப தலாஜித் அவர்களும் எடுத்திருக்காரு. அடுத்ததா மாஸ்டர் 3 படத்துக்காக அப்டேட்ஸ்ங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு தளபதி ஃபேன்ஸ்க்கு பஞ்சம் இல்லாம கொடுத்தாங்களோ அதே லெவலுக்கு பார்த்தோம்னா வலிமை 3 படத்தோட அப்டேட்ஸும் கொடுக்கணும் அப்படின்ற முடிவில் தலாஜித் அவர்கள் வந்து உறுதியா இருக்காராமா. அடுத்ததா படத்துக்குன்னா ப்ரொமோஷன். மாஸ்டர் 3 படத்துக்கு சவுத் சைடு பார்த்தோம்னா வேற லெவலில் ப்ரொமோஷன் இருந்துச்சு. ஆல்ரெடி படத்து மேலே இருக்கிற எதிர்பார்ப்போட சேர்ந்து இப்போ தல அஜித் அவர்களும் பார்த்தோம்னா வலிமை 3 படத்துக்கு இந்த அளவுக்கு ப்ரொமோஷனுங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி இது வரைக்கும் என்னோட படங்களுக்கு இல்லாத அளவுக்கு ப்ரொமோஷனுங்கிறது வலிமை 3 படத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கார் அப்படிங்கிறதும் டீம் கிட்ட தலஜித் அவர்கள் சொல்லியிருக்காராமா. அடுத்ததா படத்தை பேரண்டியா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் உறுதியாக இருக்காராமா. மாஸ்டர் 3 படத்தை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தின்னு சொல்லி ஃபைவ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வலிமை 3 படத்துமே ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவும் அஜித் அவர்கள் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் மாஸ்டர் 3 படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனால் 15 டேஸ் கழிச்சு எப்படி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி வலிமை 3 படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆனால் 15 நாட்கள் கழிச்சு ஓடிடியில ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றக்காக ஓடிடி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்களாமா. ஸோ டோட்டலாக மாஸ்டர் 3 படத்தை ரிலீஸ் பண்ணுறக்காக நம்ம தளபதியும் சரி மாஸ்டர் படத்தோட டீமும் சரி எந்த மாதிரியான ஸ்டெப்புங்கிறதெல்லாம் மூவ் பண்ணாங்களோ அதையே வந்து தல அஜித் அவர்களும் ஃபாலோ பண்ண போறாரு. படத்தோட ரிலீஸ் டேட்டையும் பார்த்தோம்னா ரீசெண்டாக அஜித் அவர்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாராமா. அதாவது ஆகஸ்ட் மந்தில் வலிமை 3 படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் உறுதியாக இருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. மாஸ்டர் 3 படம் எப்படி வந்து ஒரு ஹிட் கொடுத்துருக்கோ அதே ஹிட்டுங்கிறது வலிமை 3 படமும் கொடுக்கணும் அப்படின்றக்காக ஹெச் வினோத் அவர்கள்ட்ட தல அஜித் அவர்கள் வந்து கண்டிஷனும் போட்டிருக்காராமா. ஸோ மாஸ்டர் 3 படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக எந்த மாதிரி முயற்சி எல்லாமே மாஸ்டர் டீம் நம்ம தளபதியும் எடுத்தாங்களோ அதை எதை பார்த்தால அஜித்தன் வலிமை டீமும் பார்த்தோம்னா எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஒரு பெரிய ஹீரோட படம் ரிலீஸ் ஆகிறதுனால மட்டும் இல்லாமல் படத்துக்குன்னா ப்ராஃபிட்டும் சரி ஃபேன்ஸும் சரி என்ஜாய் பண்ணுற வகையில் இருக்கணும். அதுக்காக அதை பார்த்தால அஜித் அவர்களும் வந்து இந்த மாதிரியான முடிவுங்கிறது எடுத்திருக்காரு. ஸோ தளபதி ஃபேன்ஸ் ஆகிய நம்ம எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே வெயிட் பண்ணி மாஸ்டர் 3 படம் எப்படி ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனாக அமைஞ்சதோ அதே மாதிரி தல அஜித் ஃபேன்ஸுக்கும் சரி வலிமை 3 படம் ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் அமைஞ்சு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம தளபதியோட நண்பரான அஜித் அவர்கள் பார்த்தோம்னா நம்ம தளபதி மாதிரியே முடிவுங்கிறது எடுத்திருக்காரு. இதே சார் தளபதி ஃபேனாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னும் தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ்ங்கிறது உடனுக்குடன் உங்களுக்காக.